श्री महागुरुभ्यो नमः हरिः ओम। ஜிம் டிவி நண்பர்களுக்கே அது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மளவே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி அஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் கடையின் தொடர்ச்சியை காணலாம். ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே, ஸ்தூல அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரிகின்ற ரூபத்துக்கு நமஸ்காரம், கண்ணுக்கு தெரிகிற ரூபத்தை கொண்ட மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது என்ன கண்ணுக்கு தெரிய சொரூபம் அப்படின்னு கேட்டால், கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு பெருசாக இருக்கிற சொரூபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்தூல சூக்ஷ்ம அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு சின்னது அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாது, வெறுமனை கண்ணால் பார்த்தா தெரியாது, ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் வந்து நல்லா மைன்யூட்டாக எக்ஸாமின் பண்ணால் தான் வந்து தெரியும் அந்த ஸ்வரூபம். அதனால் ஸ்தூல சூக்ஷ்மடா, பெரிய ரூபமும் இருக்குது சின்ன ரூபமும் இருக்குது நம்மளோட லக்ஷ்மி தேவிக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே. மகாரௌத்ரே அதாவது ருத்ரனின் மனைவி நம்மளோட பார்வதி தேவி. அப்படிப்பட்ட பார்வதி தேவியை உருவாக்கியவா நம்மளோட லக்ஷ்மி தேவி தான், மகாலட்சுமி தான். அதனால அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு நமஸ்காரம். நம்மளோட வந்து ருத்ரனோட மனைவியை உருவாக்கின, அதாவது ருத்ரனோட மனைவியை வந்து பிறக்க செய்த அந்த பார்வதி தேவியை பிறக்க செய்த மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே, அதாவது மகாசக்தி. இந்த மாதிரி சக்திகள் வந்து நிறைய இருக்குது. தேவர்கள்கிட்ட சக்தி இருக்குது, அசுரர்கள்கிட்ட சக்தி இருக்குது, மனிதர்கள்கிட்ட கூட சக்தி இருக்குது. ஆனால் அந்த அட்டனை சக்தியும் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம லக்ஷ்மி தேவியை அழிக்கணும்னு நினச்சா கூட முடியாதாம். ஏன்னா நம்ம லக்ஷ்மி தேவி மகாசக்தியாம். மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாபாப ஹரே தேவி, சாதாரண பாப்பம் மட்டும் இல்லை, மகாபாப்பம். இந்த மாதிரி நம்ம இந்த பாவத்தை செஞ்சிருக்கவே கூடாது, தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்துலேயும் நம்மளுக்கு விடுதலை தந்து நம்மளுக்கு அந்த பாவத்தை புண்ணியமாக மாற்றி தராமல் நம்மளோட லக்ஷ்மி தேவி. அதனால் அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நேற்றைய தினத்தின் கடையின் தொடர்ச்சியை காணலாம். என்ன சிவன் மேலே பொறாமை கொள்கிற இந்த ரிஷிகளும் முனிவர்களும் மாதிரி கொள்ளும்போது நம்ம இவனை இது சாகடிச்சே ஆகணும், இவனை கொன்னே ஆகணும், இவன் செட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீய எண்ணங்கள்லாம் வர்றது நம்ம ரிஷிகள் முனிவர்களுக்கு. ரிஷிகள் முனிவர்கள் ஏன் இந்த மாதிரி உலகத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், சாடுகள் எடுக்க வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், அவள் சாடுத்துவத்தை வந்து கடைப்பிடிக்கணும், அதாவது யார் மேலேயும் கோச்சக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, ரொம்ப சாந்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் இதே விஷயத்தை மற்றவாளுக்கும் எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி சாந்தமாக இருங்கோ யாரையும் கட்டாடுங்கோ அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கே வந்து பொறாமை வந்த உடனே குணம் மாறி போயிடுது. இதுதான் வந்து மனித குணம் அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த கடையில். இந்த மாதிரி மனித குணத்தை கொண்ட ரிஷிகளும் முனிவர்களும் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய மானையும் அதே நேரத்தில் ரொம்ப கொடூரமான ஒரு பெரிய மானையும் அதே நேரத்தில் கொடூரமான ரொம்ப இது ஆக்ரோஷமான ரூபத்தை கொண்ட ஒரு புலியும் வந்து அமைச்சு விடுறான். இவ்வாறு இது இந்த ரெண்டுமே வந்து நம்ம சிவனுக்கு வந்து ஒரு டூஸ் அழிக்கிற வேலை தான் அவருக்கு. அதனால ஈஸியாக அழிச்சிட்டார் இந்த ரெண்டுமே. அழித்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, மானை வந்து அழித்து அதை எரிச்சிட்டார், பஸ்மமாக்கிட்டார். ஆனால் இந்த இது நான் புலியை எரிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இவ்வளோ அழிச்சிருக்கேன்னு மற்றவாளுக்கு தெரிய வேண்டாமா, அப்போ தான் என் மேலே பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியை அழித்து அதோட தோலை கிழித்து அவர் வந்து துணியாக உடுத்து கொண்டார், அவர் வந்து ஆடையாக உடுத்து கொண்டார். அதனால தான் நிறைய படங்கள் நம்ம பார்க்கும்போது புலித்தோலை உடுத்த சிவனோட ஸ்வரூபம் தான் அவனுக்கு வந்து காட்சியளிக்கும். அதனால் அந்த புலித்தோல் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால், இங்கேன்றா வந்திருக்கு. இந்த மாதிரி புலி அழிச்சாச்சு, மான் அழிச்சாச்சு. அடுத்தது என்ன, அந்த இது ரிஷிகளும் முனிவர்களும் ரொம்ப இது ரொம்ப சோகமாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம பரபிரம்மம் நம்மளோட மகேஸ்வரன் மகாதேவனையும் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறா, சிவனை மன்னித்து விட்டுட்டார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி விஷ்ணு வந்து சுரசன சக்கரத்தை வைத்து 51 பாகமாக அந்த உடம்பை வெட்டி அந்த இது இந்தியா முழுக்க அதே நேரத்தில் வெளிநாட்கள் முழுக்க வந்து பரப்பி விட்டார் இந்த இது அங்கங்களை. அங்கங்கள் பரவுகிற இடத்துலலாம் வந்து கோவில்கள் எழும்ப ஆரம்பிச்சுட்டு அங்கே பக்தர்களை வர ஆரம்பித்தா. இறந்து போன சக்தி தேவி என்ன ஆனா அப்படின்னு கேட்டால், அவள் வந்து ஹிமவான் அப்படின்னு சொல்லிட்டு பர்வத்தங்களின் ராஜா பர்வத ராஜாவுக்கு புடல்வியாக பிறக்கிறார். பர்வத்தத்துக்கு பிறந்ததுனால பார்வதி அப்படின்னு வந்து பெயர் வர்றது. அப்படிப்பட்ட பார்வதி தான் வந்துட்டு ரொம்ப பெரிய தபம்லாம் இருந்து அதே நேரத்தில் ரொம்ப ஒரு ஆசையோடு சிவனை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா. அந்த பார்வதி தான் நம்ம வந்து படங்களில் பார்க்குறோம். இப்போ வந்து எந்த படத்தை பார்த்தாலும் பார்வதியும் சிவனும் ஒன்றாடாக இருப்பாள். ஆனால் பார்வதியும் சத்தியும் வேறு இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று தான். ஆனால் சத்தி வந்து முன்னாடி வந்தா, பார்வதி வந்து அந்த சத்தி இறந்ததுக்கு அப்புறம் வந்தா. அதனால் இரண்டு பேருக்குள்ளேயும் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.